रूपाय विश्वत् हेतवे तापत्रय विनाशा श्रीकृष्णा वो नम वागी ये वदने लक्ष्मीस वक्षसी यस्ते हृदये संविद तं तृसींहम अहम भजे जन्मा यदितरतवभस्वराट तेने ब्रह्म आदि कवये मुख्यंति यसूरय तेजो वारिमृता यथ विमय योम स्वेन धाम स्व सद सत्यं परं धीमहि मैत्रेय उवाच प्रजा सृज भगवान् कर्दमो ब्रह्मण उदिता सरस्वतिया तपस्तेपे सहस्राणां समादशा दश तत सुक्न क्रियायोग कर्दम संप्रपेदे हरिं भक्त्या प्रपन्न वरदाशुषं पुष्कराक्षः कृते युगे दर्शयामास तम क्षाद ब्रह्म மைத்ரேயர் விதுரர் சம்பாதத்தில் விதுரர் வந்து மைத்திரேயரை திருப்பியும் கான்டெக்ஸ்ட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக இந்த இருபத்தி ஓராவது அத்தியாயம் ஆரம்பத்தில் கேட்குறார் சுவயம்பூவ மனுவினால எப்படி பிரஜாபிருத்தி இந்த பூமியில் ஏற்பட்டது அப்படிங்கிறத கேட்டப்போ சுவயம்பூவ மனுடைய பெண்ணான தேவகூதிய பிரஜாபதி கர்தம பிரஜாபதி கல்யாண கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கபிலர் மகரிஷியினுடைய அவதாரத்தை சொல்றதுக்காக வரக்கூடிய ஒரு இன்சிடென்ட அங்க ஆரம்பிக்கிறார் அப்போ கர்தம கர்தமஹா பிரஜாகா சிருஜ இத்தி பிரம்மணா உதிதா பிரஜைகளை நீ வந்து சிருஷ்டி பண்ணணுங்கிறதுக்காக பிரம்மா வந்து கர்தம பிரஜாபத்த சொன்னதுனால இவர் உடனே சமாதி நிலையில உட்கார்ந்து அந்த ஹரிய பார்க்கணுங்கிறது அவர்கிட்ட இருந்து ஒரு வரத்தை பெறணும்ங்கிறதுக்காக அவர் வந்து ஹரிய குறிச்சு அங்க தியானம் பண்றார் அப்போ பகவான் பிரசன்னனாகி தர்சனம் கொடுக்கிறார் கொடுத்த உடனே கொடுப்பதும் அதுல வந்து எப்படி சொல்றாருன்னா சப்தம் பிரம்ம புகு சப்தத்தினால் மாத்திரம் அறிய பெறுகின்றதான ஒரு பிரம்மா பிரம்மஸ்வரூபம் அந்த பிரம்மஸ்வரூப வந்து ஒரு இப்போ சரீரம் எடுத்துக்கொண்டு வந்தது அஹ் சொன்னது சப்த பிரம்மே சரீரம் எடுத்துண்டு வந்தா மாதிரி இருக்கக்கூடியதுன்னு சொன்னேன் இதுல வந்து ஆஹ் பரம்பொருளாக இருக்கக்கூடியவர் எப்படி ஈஸ்வரனாக ஒரு சரீரம் எடுத்துண்டு வராரோ அந்த மாதிரி எடுத்துக்கலான்னு சொன்னது எனக்கு இன்னும் பெட்டரா பட்டுது ஒருத்தர் பாயிண்ட் அவுட் பண்ணது அது நல்லா இருக்கு அதனால ததத்வ புகு ஏ ஒரு ஒரு சரீரம் மேற்கொள்வதுன்னா மாயினாலும் ஒரு சரீரத்தை எடுத்துண்டு பகவான் அங்க காட்சி அளித்தான்ங்கிறத தான் வந்து இங்க சொல்றார் ஸோ ததத்துவ புகு சாப்தம் பிரம்ம வேதத்தினால அறியப்படுகின்றதான பிரம்மஸ்வரூபம் இப்போ பிரகாசமாக ஆத்மஸ்வரூபமாக அவரிடத்துல பிரகாசிக்காமல் வெளியில உருவெடுத்து விஷ்ணுவாக வந்து காட்சியளித்தார் பின்னாடி வரக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படி இருக்கு சகா தம் விரஜம் அர்காபம் சித பத்ம உத்பல சிரஜம் स्निग्धनीलालकव्रातवक्त्राब्जं विरजो अम्बरं किरीटिनं कुण्डलिनं शङ्खचक्रगदाधरं गदाधरं श्वेत उत्पलक्रीडनकं अंसदेशे गरुत्मतः दृष्ट्वा खे अवस्थितं वक्षश्रियं कौस्तुभकन्दरं जातहर्षो अपतन्मूर्ध्ना क्षितौ लब्धमनोरथः गीर्भिः तु अभ्यगृणात् பிரீதி ஸ்வபாவாத்மா கிருதாஞ்சலி இது மொத்தம் ஒரு ஒரு சென்டென்ஸ் இது அதுக்காக நாலு ஸ்லோகத்தையும் சேர்த்து பூமியில அவர் நமஸ்காரம் பண்ணார் எப்போ பார்த்த மாத்திரத்துல யார பார்த்த மாத்திரத்துலங்கிறது தான் இப்போ படிச்சுன்னு வந்த அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே பகவானுக்கு விசேஷமாக இருக்கக்கூடியது சகா அந்த கர்தம பிரஜாபதி தம் பகவானை விர விரஜம் ரஜஸ் இல்லாதவராக ரசற்ற கூடிய பகவானை பிரகாசத்தை கொண்டவராக சூரியனை போல் ஒரு ஆபா ஒரு அஹ் பிரகாசத்தை கொண்டவர் அதுக்கப்புறம் சித பத்ம உத்பல சிரஜம் சித சிதானாம் பத்ம பத்மானாம் ஆஹ் உட்பலம் பத்மோத்பலேங்கிறது தின ராத்திரி விகாசே சிதானாம் பத்மானாம் உத்பலானாம் சிறக்கு ஒரு மாலை அணிஞ்சுன்னு இருக்கார் அந்த மாலையே வந்து பகவான் காலமூர்த்திங்கிறது தெரியறது அதாவது கால சம்ஹாரமூர்த்தி அவர் காலத்தையே ஒரு ஒரு மூர்த்தியாக வைத்து கொண்டிருப்பவர் விஷ்ணு இல்லையா சிருஷ்டிகிரமத்தை பார்த்துன்னு வரும் பொழுது ஈஸ்வரன் பிரம்மஸ்வரூபம் புருஷன் பிரகிருத்தின்னு ரெண்டாக இருக்கும் பொழுது அதுல வந்து அவித்யாவும் அவர்தான் மாயையும் அவர்தான் காலம்ங்கிற ஒரு குரோபாத்மகமான ஒரு ஸ்வரூபத்தையும் பகவான் எடுத்துக்கிறாருன்னு சொல்றோம் இங்க வந்து ஸ்ரீதாமி சும்மா ஒரு கோடிட்டு காமிக்கிறார் தின ராத்திரி விகாசேன்னு மத்தம் சொல்றார் பத்ம உத்பல சிரஜம்னு இருக்கு சிறக்குன மாலை மாலையை அணிந்து கொண்டிருக்கிறார் அந்த மாலையில இருக்கக்கூடிய புஷ்பங்கள் என்னன்னா பத்மம் வெள்ள உட்பலம் ரெண்டு இருக்கு இந்த தாமரைங்கிறது சூரியனை பார்த்து மலரக்கூடிய தாமரையும் உட்பலங்கிறச்சே சந்திரனை பார்த்து மலரக்கூடிய குபலைய புஷ்பமோ அல்லி புஷ்பமோ அல்லி இவைகளை வைத்து மாலையாக போட்டுக்கொண்டிருப்பவர் அப்ப அப்போ தினத்துல தின ராத்திரி விகாசே பகல் நேரத்திலையும் இரவு நேரத்திலையும் மாறி மாறி மலரக்கூடிய மலர்கள் ஒரே சமயத்துல பகவான்ல மலர்ந்தாப்புல இருந்து அங்க அங்க வந்து ஒரு ரூபமாக பகவான் கையில அதனால பகலா என்ன இரவா என்ன ஏ அவருக்கு புஷ்பம் போனோம்னா அந்த புஷ்பம் அங்க இருக்கும் மாலையா அவ்வளவுதான் அவர் ஒண்ணும் போய் பறிச்சுட்டு வந்து ஐயோ வெயிட் பண்ணி அது மொட்டா இருக்கா பிரிக்கலாமா இந்த விவகாரமே கிடையாது பகவான்கிட்ட காலமே தன் கையில இருக்கும் பொழுது சித பத்ம உட்பல சிரஜம் வெள்ள தாமரை வெள்ள கோலைய புஷ்பம் கார்த்தால மலரக்கூடியது ராத்திரி மலரக்கூடியது ரெண்டுத்தையும் மாறி மாறி அப்படி மாலைய போட்டுருக்கார் அந்த பகவானுடைய அந்த சமஸ்த ஐஸ்வர்யத்துக்கும் தான் ஈசன் அப்படிங்கறத அங்க காமிச்சுண்டு வரார் விரஜகாங்கிறச்சு அங்க சத்துவ பிரதானமான மூர்த்தி அதனால அப்படியே சூரியனுக்கு ஒப்ப ஒரு பிரகாசத்தை கொண்டவர் காலம் கையில இருக்கு ரெண்டு வேளையில விகாசம் ஆகக்கூடிய புஷ்பங்களை மாலையா வச்சுட்டு இருக்கார் அடுத்தது ஸ்னிக்த நீல அலக விராத வக்ர அப்சம் முகமே ஒரு தாமரை அவர் மாலை தாமரை போட்டு இருந்தா இங்க என்னடான்னு பார்த்தா அப்படி கொஞ்சம் மேல பார்த்தா மோகம் தாமரை முகம் எப்படி இருக்கு வந்து சுத்தி உங்களுக்கு வந்து நீல வராத்த அலகாக வராத்தன்னு கூட்டம்னு அர்த்தம் அல்லது விராத்த அப்படியே வியாப்தமா இருக்கக்கூடியது விரத்தன சமூகம்னு அர்த்தம் இந்த இந்த அலக்குங்கிறது இந்த முன்னெச்ச முடியதான் வந்து அலக்கன்னு சொல்லுவோம் அது வந்து நல்ல லாக்ஸ் ஆஃப் ஹேர் அங்க சைடுல அவருக்கு பகவானுக்கு இருக்கு அந்த இடத்துல அது முகத்தை வந்து பிரேம் பண்ணிண்டா மாதிரி இருக்கு அது அந்த முகமே தாமரையா இருக்கு என்ன நீல ஸ்நிக்த நல்ல திக்கா இருக்கிற நீல கருப்பு கருமையான அலக அஹ் முடி அதனுடைய வராத்த கூட்டம் அதனால் அதனுடன் கூடினதான கூடினதானகன் எனும் தாமரை அந்த தாமரை கொண்டவராக இருக்கும் பகவானை திருஷ்டுவா அங்க அன்வைக்கணும் வீரா இது வந்து இந்த விரஜகாங்கிறது அஹ் ரிஷிக்கு போகக்கூடிய அப்ஜெக்டிவ் அது சோ விரஜகா சஹா கர்தமஹா அவருக்கு வந்து ஒரு இல்லைன்னா இந்த விரஜோம்பரம்னு சேர்த்து எடுத்துடுறாருன்னு நினைக்கிறேன் இங்க ஸ்ரீதர சுவாமி அதை போடல

ரொம்ப சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்திரத்தை கட்டின்ட்டு இருக்கார் டிஸ்கிரிப்ஷன் தானே பகவான் எப்படி வந்து நிக்கிறாருன்னா அந்த ஐஸ்வர்யத்தினுடைய ஒரு ஒரு ரெப்ரசன்டேஷனா இருக்கணுமா இல்லையா பகவான் சொல்லும் பொழுதே ஆறு விதமான ஐஸ்வர்யத்தினுடைய ஒரு ரெப்ரசன்டேஷன் இல்ல வைராக்கியத்துக்கு ரெப்ரசன்டேஷனுங்கும் பொழுது விரஜம் தம் கிடையாது தமசு கிடையாது சத்துவ பிரதானமா இருக்க வைராக்கியம் இருந்தா தான் இந்த சத்துவ பிரதான முகூர்த்தி வர முடியும் அதனால ஒவ்வொரு அப்ஜெக்டிவும் அந்த பகைத்தி ஈரணான்னுட்டு ஆறு விஷயங்களை எடுத்து பார்த்தோம்னா இந்த இடத்துல பொருந்திரும் கரெக்டா உங்களுக்கு கிரீட்டினம் தலையில கிரீட்டி வச்சு கிரீடத்தை வச்சிருக்கார் குண்டலினம் காதல குண்டலத்தை அணிந்து கொண்டிருப்பவர் சங்க சக்கர கதாதரம் சங்கு சக்கரம் கதை இவை அஹ் வைத்து கொண்டிருப்பவர் இதெல்லாம் அவருடைய ஒரு அங்க அடையாளங்கள் விஷ்ணு வந்து முன்னாடி நிக்கிறாருங்கிறதுக்காக ஸ்வேத உட்பல கிரீடனகம் கழுத்துல மாலை போட்டுருக்காரு சும்மா இருக்காது கை அதை வந்து அப்படி கொஞ்சம் எடுத்து ஒரு ஒரு விளையாட்டாக ஒரு தாமரை பூவை கையில வந்து அஹ் இருக்காராம் ஸ்வேத்த உட்பல கிரீடனக்கம் கிரீடனக்கம்னா விளையாட்டு பொருள் அதுக்கு அவருக்கு விளையாட்டு பொருள் எது வெள்ள உட்பல புஷ்பம் தாமரைன்னு எடுத்துக்கலாம் இல்ல கூலைய புஷ்பம்னு எடுத்துக்கலாம் உட்பல கிரீடனகம் அம்பாளுக்கே வந்து அங்க தாயாருக்கு வந்து லீலா கமலம் தரந்தியான்னுட்டு ஒரு இடத்துல டிஸ்கிரிப்ஷன் வர்றச்சே அதுல சொன்ன கையில விளையாட்டா ஒரு தாமரை புஷ்பத்தை அம்பாள் வச்சுருக்கான்னு அது ஒரு விளையாட்டு பொருள் வாழ்க்கை அதனால ஸ்வேத உட்பல கிரீட கிரீடனகம் அதை விளையாட்டு பொருளாக வைத்து கொண்டிருக்கும் பகவானை மனஸ்பர்ஷ்மிதம் அழகான ஒரு அப்ஜெக்டிவ் பகவானுக்கு மனஸ்பர்ஷம் நம்ம சொல்ற மாதிரி மனசு வந்து தொடர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிரிப்பு இட் இஸ் நாட் அேக் ஸ்மைல் அதுதான் அங்க ஸ்மித ஈக்ஷணம்ங்கிறார் ஸ்மிதம் ஈக்ஷணம் ச ஒரு புஞ்சிரிப்பும் இருக்கு பார்வையும் இருக்கு அந்த ரெண்டுமே எப்படி இருக்குன்னா மனதை தொடக்கூடியதாக இருக்கு பகவானுடைய புஞ்சிரிப்பு பகவானுடைய பார்வை இது ரெண்டும் கோயின்சைட் ஆகணும் பல பேர் வந்து சிரிப்பா இட் டசன்ட் ரீச் தி ஐசிம்பா அதாவது கண்ணு வரையில் எட்டலைன்னா என்ன கண் சிரிச்சாதான் அது வந்து உள்ளேர்ந்து வரக்கூடிய ஒரு ஒரு அனுகிரகம் ஒரு ஒரு ஹாசம் ஒரு ஹாப்பினஸோ இல்லை ஒரு மனமார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பாவத்தை வெளிப்படுத்துகின்றது அந்த புஞ்சிரிப்பும் கண்ணும் அது ரெண்டுமே மனதை கவரக்கூடியதாக இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் மனதுக்கு மனசு தொடறது மனசு தொடருதுன்னு சொல்லுவோமே தவிர அதுக்கு என்ன மீனிங் ஸ்ரீதர சுவாமி பியூட்டிஃபுல்லா சொல்றாரு மனஸ்பர்ஷம்னா மனசி ஆனந்த ஜாயகம் அது வந்து மனசு தொடரதுன்னா என்ன ஒரு க்ஷணம் அந்த இடத்துல ஒரு பூரிப்பு வருது மனசுல அதை பார்த்த உடனே அந்த புஞ்சிரிப்பையோ அந்த அந்த பார்வைய பார்த்த உடனே மனசு பூரிச்சு போறது அதுதான் அந்த மனசுல ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது மனதை தொடக்கூடியதுங்கிறோம் பாட்டுக்கும் அதேதான் பேச்சுக்கும் அதேதான் இங்க பகவானுக்கு வந்து மனஸ்பர்ஷ ஸ்மிதை க்ஷணம்ங்கிற கிரீட்டினம் குண்டலினம் ீடனகம் மனஸ்பர்ஷ ஸ்மித ஈக்ஷனை பார்த்த உடனே நம்மளுடைய நடந்துரும் ஒரு தீர்மானம் வந்துருமோ இல்லையோ நமக்கு அனுகிரகம் கிடைச்சிருவோம்னு அதுதான் விநியஸ்த சரணாம்போஜம் அம்சதேசே கருத்மதா கருத்மதா அம்சதேசே கருத்மான் இங்க வந்து ஆஹ் கருடன் கருத்துனா ரக்கைகள்னு அர்த்தம் ரக்கைகளை கொண்டவன் கருத்மான் சோ ரக்கைகளை கொண்டவனானு அதாவது இந்த இடத்துல கருத் நம்ம வந்து இவரை எடுத்துக்கணும் கருடன் எடுத்துக்கணும் கருடனுடைய அம்சதேஷே தோல்பட்டல தோல்பட்டையில் உட்காந்துட்டு இருக்காரு வாகனமோ இல்லையோ கருடன் அதனால எங்க காலை வச்சுக்கணும் ரெஸ்டிங் பொசிஷன் வேண்டாமா இல்லையா இப்போ இத்து இத்தூண்டுக்கும் மோட்டார் பைக்குக்கும் இதுக்குமே நம்ம வந்து ஒரு பெடல்னு ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல காலை வச்சுக்கிறோமா இல்லையா அப்போ பகவான் வந்து கருடன் மேல வாகனம் வரும் பொழுது எங்க காலை வச்சுட்டு வராருன்னா அந்த தோரணை பாக்கணும் அவனுடைய தோள்பட்டல அப்படி காலை வச்சுட்டு அப்படி பின்னாடி ஒரு ஆசனம் மாதிரி இருக்கு அதுல உட்காந்துட்டு இருக்காரு சோ அம்ச தேஷே தோள்பட்டையில யாருடைய கருத்மதா கருடனுடைய தோள்பட்டையில தோல்ல அம்சேஷம் திருவடி தாமரை வைக்கப்பட்டிருக்கிறது வச்சுருக்கார் கே அவஸ்திதம் ஆகாசத்தில் இருக்கக்கூடியவரை கருடன் கருடன் மேல ஏறி அவர் வந்து அங்க நிக்கிறார் அங்க ஏரியல் வியூ இங்க இருந்து அஹ் பகவான் வந்து ஆகாசத்துல பாக்குறார் கே அவஸ்திதம் வக்ஷஸ்ரீயம்னு அர்த்தம் வக்ஷஸ்ரீயம் கௌஸ்துப கந்தரம்னு ரெண்டு இதுல எப்படின்னா வக்ஷஸ்ரீயத்துக்கு ஸ்ரீதர சுவாமி குடுக்கிறது வக்ஷி வக்ஷசி ஸ்ரீஹி யஸ்ய அப்படிங்குற யூஸ்வலி சக்கரம் பானவும் எஸ்எஸ் சக்கர பாணிகிங்கிறது அந்த அதிகரணத்தை பின்னாடி போடுவோம் அதாவது ஸ்ரீர்வக்ஷசம்ங்கிறது தான் வரணும் இதெல்லாம் பிரயோகம்னு உட்ரணும் வக்ஷஸ்ரீயம்னு ஸ்ரீதர சுவாமி சொல்லிட்டார் வக்ஷசி மார்பிள் ஸ்ரீ தாயார் அவளும் இருக்கா கூட ஏன்னா சேர்ந்துதான் ஒரு அனுகிரகம் பண்ணுவா ரெண்டு பேரும் விஷ்ணுவும் தாயாரும் இருந்தாதான் அங்க வந்து விண்ணப்பம் கொடுப்போலாம் அம்பாளை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் எதுக்கு பெருமாளை பாக்குறோம் இங்க இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு நீங்க நான் அங்க போகிறதுக்குள்ள பெருமாளை பாக்குறதுக்குள்ள நீங்க கொஞ்சம் சிவாரிசு முன்னிடுங்க சொல்றதுக்காக முதல்ல தாயார்ட்ட போறோம் அதனால தாயார் இல்லாத நம்ம வந்து தரிசனம் பண்றது கிடையாது பகவான இங்க வக்ஷஸ்ரீயம்னு அதுக்காக ஸ்ரீதர சுவாமி வக்ஷசி வக்ஷசி ஸ்ரீஹி எஸ் எ மார்புல லக்ஷ்மியை வைத்துக் கொண்டிருப்பவர் இல்ல நம்ம சாதாரணமா எடுத்தோம்னா ஹம் அஹ் அழகான மார்பை கொண்டவராக இருப்பவர்னு ஒன்னா எடுத்துக்கலாம் அதோட இது இன்னும் பியூட்டிஃபுல் கௌஸ்துப கந்தரம் கௌஸ்துபாங்கிற மணி கந்தர கழுத்து கிட்டக்க இருக்கு ஜாத திருஷ்டுவா இப்பேற்பட்ட பகவானை பார்த்து விட்டு ஜாத ஹர்ஷா அஹ் சந்தோஷமடைந்தவராக இருக்கும் கர்தம பிரஜாபதி அஹ் லப்த மனோரதா அவருடைய மனோரதம் அடைஞ்சு அவருக்கு என்ன ஆசைப்பட்டாரோ என்ன விருப்பப்பட்டாரோ அதை பெற்றவராக இருக்கும் கர்தம பிரஜாபதி லப்தம் நோரத பூமியில் மூர்த்னா அபதத்து பூமியில் மூர்த்னா தலையினால அப்படியே அபதத்து விழுந்தார் நேர சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணார் அப்படிங்கிறார் பண்ணிட்டு கீர்பிஹி தூ அபிய கிருணாத் பிரீத்தி ஆத்மா கிருதாஞ்சலி கிருதாஞ்சலி நமஸ்காரம் பண்ணி பிரீத்தி ஸ்வபாவ ஆத்மனா பிரீத்திங்கிறது தான் ஸ்வபாவம் பிரீத்திரேவ ஸ்வபாவா ஸ்வத சித்தகா தர்மஹா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆத்மாவை கொண்டவர் யாருடைய மனசு ஆத்மா இந்த இடத்துல மனசுன்னு அர்த்தம் யாருடைய மனசானது பிரீத்தி ீத்திவாவம் இருக்கோ யாருடைய மனதில் பிரீத்தி ஸ்வபாவம் இருக்கோ அல்லது பிரீத்திங்கிற ஒரு குணத்தை கொண்ட மனதை கொண்டவர் அப்படின்னு அர்த்தம் பண்ணுறீங்க ஹர்ஷா திருஷ்டுவா இப்பேற்பட்ட பகவானை பார்த்து விட்டு இப்படி ஜம்மன்னு கிரியீட்டி கழுத்துல வந்து முதல்ல மாலை போட்டுருக்கர் காலத்தை காம்பிக்கிற மாதிரி ஒரு மாலை வீரஜம் ரஜோகுணம் இல்லாமல் சத்துவ இருக்கக்கூடிய பகவான் அவரை கீர்பிஹி அஹ் வாக்குகளினால் அபிய கிரணத்த பாடினார் கூறினார் ஸ்தோத்திரம் செய்தார் கிரிணாத்தின்னா கிரணந்தியே அஹ் மூடதிய பரா வந்து உங்களுக்கு உம் ஆஹ் ஸ்தோத்திரம் பண்றான்னு அர்த்தம் கீர்பிகி வாக்குகளினால் அவருடைய ஸ்தோத்திரம் வந்து ஒன்பது ஸ்லோகங்கள் இருக்கு ரொம்ப அழகான ஒரு ரத்னம் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள் பகவதத்துல வந்து அழகே ஸ்துதி தான் அஹ் அஹ் மத் எல்லா இதை விட எனக்கு அந்தந்த இடங்கள்ல வந்து பகவானுடைய தர்சனமும் சரி பகவான பார்த்து அவ எப்படி பார்த்தா பார்த்த மாத்திரத்துல எப்படி ஸ்தோத்திரம் பண்றாங்க ஒவ்வொரு இடத்துலயும் அதுதான் வந்து ருச்சிகரமா இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் எத்தனையோ இருக்கு தசமஸ்கந்தம் வந்தோம்னா நமக்கு இன்னும் பலது வரப்போறது ஆனா இந்தந்த இடங்கள்ல ஆரம்பத்தில இருந்து குந்தி ஸ்துதியா இருக்கட்டும் பீஷ்மஸ்துதியா இருக்கட்டும் இல்ல மூர்த்தியினுடைய சோத்திரமா இருக்கட்டும் ஒவ்வொரு இடத்துல அவரவருடைய அந்த ஸ்தோத்திரம் ஏன் அவ்வளவு இதுவா இருக்குன்னா இதுக்கெல்லாம் மூல காரணம் முதல் ஸ்கந்தத்துல வியாசரனுடைய அந்த குழப்பம் அந்த குழப்பத்துக்கு உண்டான தீர்வு பக்தியில இருக்குங்கிறத புரிஞ்சுட்டார் அதனால அந்த அந்த பக்தி இடங்கள் வரும் பொழுது பாகவதத்துல ரொம்ப ஒரு ஒரு இட் ரீச்சஸ் பினக்கல் தட் யூ காண்ட் திங்க் அபவுட் அதுதான் அங்க டிஸ்கிரிப்ஷனா இருக்கட்டும் பகவத் சிந்தனையா இருக்கட்டும் அதை நமக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் அதை ஊர்ஜிதப்படுத்தணுங்கிறதுக்காக வரக்கூடிய இந்த ஒரு அழகான ஸ்தோத்திரங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் சோ இப்படி ஜாத்த ஹர்ஷோ சந்தோஷம் அடைந்தவராக லப்த மனோரதா தன்னுடைய மனோரதம் பூர்த்தி அடைந்தவராக இருப்பவரும் அந்த கர்தம பிரஜாபதி பூமியில் மூர்த்னா அப்பதத்து நமஸ்காரம் செய்தார் செய்துவிட்டு கீர்பிஹி தூ அதாவது மூர்த்னா தலையினால் வணங்கி வாக்குகளினாலோ அவர் ஸ்தோத்திரம் செய்தார் ஏன்னா கிருதாஞ்சலி அந்த இடத்துல ஒரு பாவம் ஏற்பட்டு பிரீத்தி ஸ்வபாவ ஆத்மா பிரீத்திங்கிற ஒரு பகவான பார்த்த மாத்திரத்துல பிரேமத்தினுடைய ஒரு அதிசயம் மனசுல இருந்தது அப்பேற்பட்டவராக இருந்து கொண்டு வாக்குனால இந்த ஸ்லோகத்தில இருந்து ஆரம்பிக்கிறது ரிஷி ருவாச்ச ரிஷிஹிங்கிறது இந்த இடத்துல கர்தம பிரஜாபதியதான் ரிஷிகிங்கிறார் அந்த ஸ்லோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வித்தியாசமா ஸ்ரீதர சுவாமி உன்னை இங்க பண்ணிருக்கார் எப்பொழுதுமே அவருடைய சாப்பா அவருடைய ஸ்டாம்ப் என்னன்னா நம்ம இது வரைக்கும் இருக்கிறது ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலும் அவர் ஒரு சங்கிப்த ஸ்லோகம் கொடுக்கிறார் இந்த இடத்துல மாத்திரம் ஏன் தெரியல மத்ததுக்கெல்லாம் இப்படி வந்து அவர் கொடுக்கல ஆனா இந்த ஒரு ஸ்தோத்திரத்துக்கு மாத்திரம் ஒரு ஸ்லோகம் கொடுத்திருக்காரு சங்கேபமாக ஒரு ஸ்லோக ரூபமாக அவர் ஆரம்பிச்சிருக்கார் ஏன்னு தெரியல மேபி அந்த ஸ்லோகத்தை நம்ம படிக்க படிக்க நமக்கும் வந்து ஒரு புரியுமோ என்னமோ ஏன்னு இந்த இடத்துல ரி அர்த்தம் ரித்தே பரமானந்தம் திக் அந்ய வர காமுகம் ரொம்ப சுலபமா சுருக்கமா அந்த ஒன்பது ஸ்லோகத்தை வந்து பியூட்டிஃபுல்லா ஒரு ஸ்லோகத்துல கொடுத்துருக்கர் ஸ்ரீதர சுவாமி துவாம் ரிதே துவாம் பரமானந்தம் ரித்தே திக் அந்ய வர காமுகம் தவிர அதாவது பகவானை தவிர நேர பகவான பார்த்து அட்ரஸ் பண்ற மாதிரி இது இருக்கு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு மேபி அவருக்கு வந்து இந்த ஸ்தோத்திரம் வந்து ரொம்ப அவர் அஃபெக்ட் பண்ணிருக்கோம் என்னமோ ஏன்னா ஒவ்வொருத்தருடைய சம்ஸ்காரத்துக்கு ஏத்த மாதிரி அவரவருக்கு ஒவ்வொன்னு அஃபெக்ட் ஆகும் பல பேருக்கு குந்தி ஸ்தூத்தி பிடிக்கும் எனக்கு எனக்குனம அந்த பீஷ்ம ஸ்துதி மாதிரி வராதுன்னு தோணும் சில பேருக்கு வந்து யஜ்யவராக மூர்த்தி ரொம்ப பிரமாதமா இருக்கிற மாதிரி இருக்கும் சோ இட் டிபெண்ட்ஸ் பரீட்சித் பண்ற ஸ்ரீசுக்கர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் பிரமாதமா இருக்கு அவரவர் பின்னாடி பிரம்ம மோகன பிரம்மா ஒரு ஸ்துதி பண்றார் இல்லையா நிறைய இருக்கு பன்னெண்டு பதிமூணு

அந்நிய வரேங்கறதுல திக்கு காமுகால திக்கு அதாவது எப்படின்னா அந்நிய வரங்கறது இன்னொருத்தன் இடத்துல போய் வரம் கேட்கறதுங்கிறத பத்தி சொல்லல இந்த இடத்துல பரமானந்த ஸ்வரூபமான ஒன்ன தவிர வேற எந்த ஒரு வரண கேட்டாலும் அது ஒரு ஒரு படி மட்டம்தான் அது வேஸ்ட் அப்படிங்கிறார் அந்த இடத்துல ஏன்னா பகவானையே அனுபவிக்கணும் ஆசைப்படணும் அந்த ஆனந்த ஸ்வரூபத்தை அடைந்து மோட்சம் எனும் நிலையை அடைய வேண்டும்ங்கிறத தவிர வேற என்ன வர நீ உலகத்துல வந்து ஒசத்தியா இருக்க முடியும் ஆனந்தம் அதுதான் ஒசத்தி நம்ம எல்லாருமே உலகத்துல ஆனந்தத்தை காட்டு தேடிண்டுதான் நம்ம போறோம் சுகத்தை தான் தேடிண்டு போறோம் இல்லையா அந்த சுகம்ங்கிறது என்ன பரம சுகமானது பகவத் ஸ்வரூபம் தான் அல்லது பகவானுடைய ஒரு ரியலைசேஷன் அந்த பிரம்மானந்தத்தை காட்டிலும் மற்ற வரங்கள் பணங்காசு வந்து கீழே அபரம் தானே அதெல்லாம் இதுதான் பரம் பரம்ங்கிறது சுப்ரீம் அபரம்னா இந்த சுப்ரீமை காட்டிலும் பா பாக்கி எல்லாமே கீழே தள்ளினது சோ திக் அந்நிய துவாமிரதையே பரமானந்தம் திக் அந்நிய வர காமுகம் கிருபணம் மா அப்படி இருந்த பொழுதிலும் எனக்கு வர வரத்தை கொடுப்பதனால் அனுகிரகான எனக்கு அனுகிரகத்தை கேட்டுக்கிறார் கர்தம பிரஜாபதி அதுதான் இந்த ஆஹ் முதல்லயே நீதான் பரமானந்த ஸ்வரூபம் அதுக்கு அடுத்தது வந்து அஹ் ஒன்ன காட்டிலும் வேற ஒசத்தியான வரம்ங்கிறது கிடையாது அடுத்தது அப்படி தெரிஞ்ச பொழுதிலும் நான் உங்ககிட்ட வரம் கேட்க வந்திருக்கேன் வந்திருக்கும் பொழுது எனக்கு அந்த வரனை கொடுத்து நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கறதுதான் இந்த துவாமிரதே பரமானந்தம் திகன்ய வரகாமுகம் அச்சாபி மா அனுகிரகான வரதானதா இதுல ரிஷிரு வாச்ச இப்ப மூலத்துக்கு போவோம் ஜுஷ்டம் பத बताद्याखिलसत्त्वराशेः जुष्टं बताद्याखिल सत्त्वराशेः सांसिद्ध्यमक्ष्णोस्तव दर्शनान् न दर्शनं जन्मभिरीड्य सद्भिः आशासते योगिनो रूढ योगाः परमानन्दं त्वां ऋतेङ्ग्र अपो आनन्दस्वरूपमाः कूड्य भगवान् मिस्क्रिप्षन् எனக்கு என்ன கிடைச்சிருக்கீங்க கண்களுக்கு வந்து சாபல்யம் கண்ணுங்கிறத ஒன்ன நீ படைச்சு எனக்கு கொடுத்ததுக்கு உண்டான ஒரு சபலத்துவம் இன்னைக்கு நடந்தது போர்மா ஏ தவ தர்சனாது தவதர்சனம்ங்கிறது என்ன அகில சத்வ ராசேகே தவ தர்சனம் பதன்னு சொல்லும் பொழுது சந்தோஷம் இருக்கு அடரா ஜுஷ்டம் பத ஜுஷ்டம்னா கண்டேன் சீத்தையைன்னு இதுல அந்த மாதிரி அங்க கண்டேன் சீத்தையை ஆரம்பமே இங்க வந்து கிரியாபதத்தோட இங்க வந்து ஆரம்பிக்கிறார் ஜுஷ்டம் கிடைச்சதே எனக்கு என்ன கிடைச்சது அக்ஷனோகோ சாம்சித்தியம் துஷ்டம் சாம்சித்தியம்னா சம்சித்தி பலம் சாப் சஃபலம் சாபல்யம் சாம்சித்தியம் சாம்சித்தியம் சாபல்யம் யங்கிறோம் சாபல்யம் இல்ல அந்த ஷா சாபல்யம் சரஸ்வதி சாவை யூஸ் பண்ணணும் அந்த இடத்துல கண்களுக்கு ஒரு சாபல்யம் ஜுஷ்டம் சேவிதம் பிராப்தம் அடைய பெற்றது என்னத்தினால அப்படின்னா தவ தர்சனாத்து தவ தர்சனாத்துவ தர்சனமேவ மகாபலம் இது உபபாதையர் தான் எனக்கு ஒரு பெரிய பலன் இங்க அதை காட்டிலும் கிடையாது என்ன தவ தர்சனம் அகில சத்வ ராஷேகே தவ சத்வி அகில சத்துவ ராசேகே எல்லா சத்துவ சத்துவ பொருள்களுக்கும் இத இந்த சத்துவங்கிற வேர்ட வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம்னா சத்வ ராசிகிங்கரிச்சு அப்படியே வந்து பரமசத்துவ பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தி ரஜசம் கிடையாது தமசும் கிடையாது அகில சத்துவகுணசிய துவம் சத்வம் உருவெடுத்து வந்தார் எப்படி இருக்குமோ அந்த குண பிரதானமாக இருக்கக்கூடிய பகவான் அகில சத்வ ராசேகே தவ தர்ஷனாது ரெண்டாவது அகில சத்துவ சத்துவன லிவிங் பீயிங்ஸ் அர்த்தம் பிராணிகள் அர்த்தம் எல்லா பிராணிகளினுடைய ராசி யாரிடத்தில் இருக்கிறதோ அப்பேற்பட்ட உன்னுடைய தரிசனாத்து என்னுடைய கண்களுக்கு ஒரு சாஃபல்யம் உலகத்தையே பார்த்த மாதிரினா ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கும் விஸ்வரூபனாச்சேவன் இவர் புரிஞ்சுட்டு இருக்கார் கருதம் பிரஜாபதி அத்தனை லிவிங் பீயிங்ஸ் அத்தனை ஒரு பிராணிகளினுடைய இருப்பிடம் கேட்கறச்சையே இங்க சத் சிருஷ்டியினுடைய ஆரம்பம் எப்படின்னு கேட்கும் பொழுது ரொம்ப அழகா பதங்கள் யூஸ் பண்ணிருக்காரு பாகவதத்துல அது எப்படி உத்பூத்தமாச்சுன்னு கேட்டார் மேனிஃபெஸ்ட் ஆச்சுன்னு கேட்டார் ஏற்கனவே பகவானிடத்துல இருக்கக்கூடிய பிராணிகள் அத்தனையினுடைய மேனிபெஸ்டேஷன் மெத்தட சொல்லு கிரியேஷன் கிடையாது ஒவ்வொருத்தரும் பிரஜையை உண்டு பண்றதுங்கிறது கிடையாது பகவானிடத்துல இருக்கக்கூடியது அப்படியே ஒரு ஒரு ஸ்கல்ப்டர் வந்து விஷயங்களை செதுக்கி அப்படி வெளியில காண்பிக்கிற மாதிரி அதனால பகவானிடத்துல அத்தனை பிராணிகளையும் அவர் பாக்கிறார் அத பாக்குறதுனாலதான் அகில சத்வராசேகே தவ தர்சனாது இரண்டாவது அர்த்தம் மூணாவது என்னன்னா அகில சத்வம்ங்கிறச்சு ஒரு பலம் இவர் கேட்கிறதோ பிரஜைகளினுடைய விருத்திக்காக அவர் வந்து ஒரு பலத்தை கேட்கிறார் இந்த ஒரு கருதம பிரஜாபதி ஆரம்பிக்கிறது தான் உங்களுக்கு வந்து பல விஷயங்கள்ல உங்களுக்கு அது வந்து இப்ப தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கேன் இன்னி வரைக்கும் ஸ்பீஷிஸ் அழிவு இல்லாமல் ஒரு ஸ்பீஷி அழிஞ்சா கூட இன்னொரு ஸ்பீஷிஸ் வந்து இப்போ உத்தமா ஆயிண்டேதான் இருக்கு இவ் உலகத்துல அந்த மாதிரி அந்த தொடர்ச்சி விடாமல் இருக்கக்கூடியதுக்கு பெற்பட்ட ஒரு பலம் இருக்கணும் அவருக்கு அந்த பிரஜாபிருத்திக்கு அப்போ பலத்துக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கக்கூடியவரான பகவான் அந்த பகவான பார்த்தாச்சு பொருவா சத்வம்னா பலம்னு ஒரு அர்த்தம் அகில சத்துவ ராசேகே தவ தர்சனாது எல்லா பிராணிகளுக்கும் இருப்பிடம் எல்லா சத்வகுண பிரதானமாக இருக்கக்கூடிய குணத்தினுடைய ஒரு குவியல் நீ அதுக்கப்புறம் சத்துவம் பலம் பிரஜைகளுக்கு விருத்திக்கையாக நான் வந்து பிரார்த்தனை பண்றேங்கிறதுனால அந்த பலத்தினுடைய ராசி நீ தவ தர்சனாத் அப்பேற்பட்ட உன்னுடைய தரிசனம் எனக்கு கிடைச்சது அந்த தரிசனத்தினால் தர்சனாத் நக அக்ஷ்னோகோ அத்திய சாம்சித்தியம் துஷ்டம் நக எங்களுடைய கண்களுக்கு அஹ் நகன்னு எங்களால் அப்படின்னு எடுத்துக்கிறாரு ஸ்ரீதர சுவாமி அப்படி எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல அஸ்மாக எடுத்துக்கலாம் அந்த இடத்துல ஷஷ்டியே எடுத்துக்கணும் எடுத்துட்டுலாம் திருத்தியா வேண்டாம் எங்களுடைய அஹ் கண்களுக்கு அக்ஷ்ணோகம் கண்களுக்கு சாம்சித்தியம் சுட்டம் கிடைச்சது இன்னைக்கு சாவல்யம் ஏற்பட்டுருத்தும் போரும் ஏன்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு இது வேண்டாமா லாஜிக்கலி ஹி உபபாதனம் ஒரு ஒரு பிரமாண ரூபேண அவர் வந்து காண்பிக்கிறார் அந்த இடத்துல ஏன் தர்சனம் வந்து ஒரு ஜென்ம சாப்பல்யம் ஏற்பட்டுன்னு நினைக்கிறார் கர்தம பிரஜாபதினா எத் தர்சனம் ஜன்மபிர் ஈட்டிய சத்பிஹி ஆசாசத்தே யோகினோ யோகா இது முக்கியம் ஹே ஈட்டிய ஈட்டியன போற்றத்தக்கவரே பரபிரம்மஸ்வரூபம் தான் உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்குள்ள போற்றத்தக்க ஒரு விஷயமாக இருக்கு ஸ்துத்யகா ஹீட்யகா ஹே ஈட்ய எது தர்சனம் யாருடைய ஒரு தர்சனமானது ஜன்மபிகி பல ஜன்மாக்களினால ரூட யோகாக ஜன்மா ஜன்மபி ரூடா ரூடகா யோகஹா ஏஷாந்தே எவர்களுக்கு வந்து அந்த யோகம் அப்படிங்கிறது நன்றாக வேரூன்றி இருக்கிறதோ பல ஜென்மங்களினால் பல ஜென்மாக்கள்ல அந்த அபியாசம் பண்ணி 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 அபியாசேனது கவுந்தேயேங்கிறார் இல்லையா அதுதான் அங்க அந்த அபியாசம்ங்கிறது என்ன ஒரு ஜென்மாவில வரக்கூடிய அபியாசத்தை பத்தி சொல்லல இந்த ஜென்மாவில நம்மளால ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார முடியறதுன்னா அட்லீஸ்ட் ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து போன ஜென்மாவில பண்ணினத்துனாலதான் இன்னைக்கு இந்த அஞ்சு நிமிஷம் நமக்கு வந்து மெடிடேஷன் உட்கார முடியாது அப்போ ஒரு மணி நேரம் ஒருத்தர் வந்து மெடிடேஷன்ல உட்காடுறான்னா யோசிச்சு பாருங்க என்ன ஒரு கண்ட்ரோல் ஆஃப் சென்சஸ் இருக்கணும் என்ன ஒரு கண்ட்ரோல் ஆஃப் மைண்ட் இருக்கணும் எத்தனை ஜென்மாக்கள்ல அது ரூடாக வேரூன்றி இருக்கக்கூடியதான யோகம் எல்லாம் வந்து ஜென்மபிகி அதுல போட்டுருணும் சத்பிகி நல்லோர்கள் உத்தர உத்தரம் ஆபாதிதிரைஹி ஜன்மபிஹி ரூடஹாங்கிற உத்தரோத்தரம் ஆபாதிதை என்னது ஆபாதித பிரகர்ஷம் அவர் எழுதிருச்சு உத்தரோத்தரம் இதுதான் நமக்கு வந்து பிரமாணம் இங்க என்ன பிரமாணம் ஒரு ஜென்மாவில அக்யூமுலேட் பண்ணது அடுத்த ஜென்மா எடுக்கும் பொழுது போயிடுமோ அப்படின்னா இல்ல உங்களோட சூஷ்ம சரீர பொட்டலத்தோட வந்து உட்கார்றது உங்களுக்கு அதனால் விட்ட இடத்துல இருந்து நம்ம தொடர்றோம் சோ பிரகர்ஷம் தான் ஏற்படுறது நல்ல விஷயங்கள்ல அது ஜாஸ்தி ஆகிறது நமக்கு உத்தரோத்தரம் ஆபாதித பிரகர்ஷேகி மேலும் மேலும் உண்டான ஒரு பிரகர்ஷம் மேன்மைகளினால் மேன்மையை அடைந்த ஜென்மாக்களினால் அது வந்து ஜென்மாங்கிறதுக்கு வந்து இத்தனை போடுறார் ஸ்ரீதர சுவாமி சாதாரண ஜென்மா இல்லை மேல மேல நம்மள வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நம்ம சில விஷயங்கள் பண்றோமே அந்த மாதிரி நம்மளுடைய ஜென்மாக்களை இம்ப்ரூவ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த மூட்டை இருக்கு

ூட யோகாக வேரூன்றி இருக்கக்கூடிய யோகத்தை கொண்டவர்கள் யோகம்னா என்ன சித்தவருத்தி நிரோதகா சமாதி யோகா சித்தவருத்தி நிரோதகாங்கிறோம் மனசு அலபாஞ்சுண்டே இருக்கு அந்த சித்தவருத்திகள் எல்லாத்தையும் அடக்கும் முறை இருக்கே அந்த அடக்கும் முறை காட்டி இதுல விநாயகர் கவல்ல சொல்லுவோம் அஹ் அடக்கும் உகா அடக்கும் உபாயம் காட்டிவர் ஒவ்வையார் இது எல்லாத்தையும் அடக்கும் உபாயமும் பகவத் அனுகிரகத்தினாலதான் வர்றதுங்கிறது அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம் யார் அதனால ரூட யோகாக இந்த ஜென்மாக்கள்ல பகவத் அனுகிரகத்தினால அந்த யம நியம ஆசன பிரத்யாக பிராணாயாம பிரத்யாகார ஆஹ் தியான சமாதியில போய் உட்காரணும்னா இந்த பிர பிரத்தியாகம் வரையில் வந்து சித்தவருத்தியினுடைய நிரோதம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் யோகிகளாக அவளை நம்ம தீர்மானம் பண்றோம் பாருங்கோ அந்த யோகினகா இப்ப இவர்கள் எப்படி இருக்கா சத் சத்துக்கள் சாதுக்கள் யோகிகள் யாருடைய தரிசனத்தை விரும்புகிறார்களோ அந்த தர்சனம் எனக்கு சுலபமா இங்கே கடைச்சுடுத்தே அப்படின்னு பகவான் அவர் கர்தம் பிரஜா பத்தி அவர் வியக்க இந்த லைன் தான் ரொம்ப முக்கியம் வெரி டிஃபிகல் டு பி அட்டைன் பை ஈவன் யோகிஸ் அதுதான் யோகி நாம பகம்யகாம் அந்த யோகினா அப்படி அகமியம் ரூபம் இருக்கே அந்த ரூபம் இன்னைக்கு எனக்கு கண் முன்னாடி வந்து நின்று இருக்குன்னா ஜுஷ்டம் பத ஏ சந்தோஷத்துல ஆ கடைச்சுதே கண்டேன் சீத்தையை மாதிரி ஏன் சொல்ல மாட்டார் அவர் அந்த அந்ததான் அவர் பேசுறார் ஜுஷ்டம் பத அத்திய அகில சத்வராசேகே சாம்சித்திய அக்ஷோஹோ தவ தர்சன எத் தர்ஷனம் ஜன்மபிரீட்ய சத்விஹி ஆசாசதே யோகினோ ரூட யோகா அடுத்தது ஏ தே உடனே கான்ட்ராஸ்ட காமிக்கணும் ஏதோ இந்த கான்ட்ராஸ்ட் மாத்திரம் இல்ல ஏன்னா ஸ்ரீதர சுவாமியினுடைய அந்த கிரக்ஸ் ஸ்லோகம் ஞாபகம் வச்சுக்கணும் அதை திருப்பி திருப்பி நான் எங்கயாவது கீழே இந்த ஸ்லைட்ல எழுதினோம் துவாமிரே பரமானந்தம்னு இருக்கோம் இல்லையா துவாமிரே பரமானந்தம் செகண்ட் பார்ட் என்ன சொன்னார் வர காமுகம் திக் வர காமுகம் திக் வர காமுகம்ங்கிறது இங்க போடுற அது இந்த ஸ்லோகத்துல ஏ மாயையா தே ஹதமேதாரவிந்தம் பவசிந்து போதம் உபாசதே காமலவாய தேஷாம் ராசி ஈஷ காமான் நிரையே அபி ஏ சுகு நீ எல்லா வரத்தையும் கொடுக்கக்கூடியவன் கேட்பவர்கள் எப்படி கேட்கிறான்னா காமலவம் அவளுடைய ஆசை எல்லாமே வந்து பெட்டி நிறைய பூஷணங்களை தாரும் அம்மா கொட்டில் நிறைய குதிரைகளை தாரும் அம்மான்னு தான் இருக்கோம் மாங்கல்ய பிச்சையுடன் மடிப்பிச்சை தாருமம்மான்னு இருக்கோம் நம்ம காம லவம் அது ஒரு ஒரு துளிக்குதான் வந்து லவம்ங்குறோம் ஏ அவர்கள் ஹத மேதசகா மேதா அவர்களுக்கு வந்து ஒரு புத்தி வேலை செய்யல சரியா அதுதான் அங்க ஹத மேதசகான நஷ்ட புத்தையகான்னு அர்த்தம் பார்த்தா அதை டிரான்ஸ்லேட் பண்றது நஷ்ட புத்தையஹான்னு இங்க வந்து சொல்றாரு யாரு கெட்ட மனுஷர்கள் இருக்காளே எவர்கள் இந்த மாயையா ஹதமேதா மாதமேத நீ இந்த மாயைய காமிச்சு இந்த உலகத்தை காமிச்சு அதுல வந்து பல்விதமான ஒரு பதார்த்தங்களை நீ வச்சு இவர்கள் எல்லாரையும் மோகிக்க வைக்கிற பாரு அந்த மாயையினால் மாயையா ஹே ஈஷ இங்க இருக்கு ஈஷங்கிறது ரெண்டாவது பதத்துல ராசி ஈஷன்னு இருக்கு ராசி ஈஷ அதுதான் வந்து சம்போதனம் அந்த இடத்துல ஹே ஈஷ ஏ எவர்கள் நிறையே அபி சுகு இத இந்த நிறைய அபி சுகுவ ரெண்டு இடங்கள்ல நம்ம எடுத்துக்கலாம் முன்ன முதல்ல எடுத்துப்போம் முதல்ல எடுத்துட்டோம்னா யாரு நரகத்துல இருந்துருக்கிறப்போ கூட சில விஷயங்களா ஆசைப்படுறான் ஒரு சொகுசா இருந்தா என்ன அதாவது நரகத்துல இருந்தப்போ கூடன்னா காமங்களை விரும்புகிறார்கள் எனக்கு என்ன தோணும்னா இந்த ஜெயில வந்து ஏசி இருக்கா பெட் இருக்கா அப்படின்னு கேக்குறவா இருக்காளோ இல்லையோ விஐபி ஜெயில்னு தனியா ஒண்ணு வைக்கிறாளே அந்த மாதிரி பண்றதோ குத்தம் அதற்கு பனிஷ்மென்ட்டோ அனுபவிக்கிறோம் அதுல சொகுசு வேணும்னு ஆசைப்படுறவா அவர்களுக்கும் இவர் வந்து சொகுசு கொடுக்கறாரு பகவான் ஏன்னா அதுக்குண்டான ஒர்க் ஆகுதுன்னே நமக்கு தெரியாது புண்ணியம் எத்தனை கலெக்ட் பண்ணிருக்காளோ மாதிரி ஏசி ஜெயில் கிடைக்கும் வாளுக்கு அதுதான் நரகத்துல கூட நிறைய அப்ப ஏசியூ எவர்கள் இருப்பார்களோ தேஷாம் காமான ராசி அவர்களுடைய ஒரு காமத்தை கூட ராசி கொடுக்கிறாயே நீ கொடுக்கற அப்படிங்கிற அப்பேற்பட்ட உனக்கு காம லவாய உபாசத்தை அவர்கள் வந்து எவர்கள்லாம் வந்து ஒரு சின்ன காமத்திற்காக ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் நரகத்துல இருந்தா கூட நீ அந்த காமத்தை போய் குடுக்கிறியே மற்ற வரங்களை வந்து ஆசைப்படுறான் சீச்சி அப்படின்னு நமக்கு வந்து ஒரு வெறுப்ப உண்டாகிறதுக்காக உண்டாக்குறதுக்காக இந்த ஸ்லோகம் ஏ எவர்கள் மாயையா உன்னுடைய மாயையினால் தொன்மையா உன்னுடைய மாயினால் ஹத மேதசகா நஷ்ட புத்தையா இருக்கிறார்களோ தே அவர்கள் தேயேவ உபாசதே அவர்களும் உன்னை உபாசிக்கின்றார்கள் எதற்காக உபாசிக்கின்றார்கள் காம லவாய உபாசதே சிறிது காமத்திற்காக உபாசிக்கின்றார்கள் உன்னை அந்த உபாசிக்க யாரை உபாசிக்கிறாங்கிறதுக்கு வந்து பாதார விந்தம் பவசிந்து போதம் காமலவாய உபாசதே எத எதை உபாசிக்கிறா உன்னுடைய பாதார விந்தம் திருவடி தாமரைன்னு இருக்கு அந்த தாமரை வந்து அததான் தான் உபாசிக்கிறா ரைட்டு புத்தி கெட்டவர்கள் உன் மாயையினால வந்து மயங்கி நிற்கக்கூடியவர்கள் பகவானுடைய ஒரு திருவடித்தாமரைய உபாசிக்கிறார் ஆனா அந்த திருவடித்தாமரைக்கு என்ன கேப்பபிலிட்டி இருக்குங்கறத இங்க வந்து ஒரு விசேஷணத்துல போடுற பவ சிந்து போத்தம்ங்கிறார் பவ பவ கடல் சிந்து கடல் அதில் போத்த அதை தாண்டுவதற்குண்டான ஒரு போத்தன போட்டுன்னு அர்த்தம் இந்த பவக்கடலை தாண்டுவதற்கு ஒரு படகு போல் இருக்கக்கூடிய உன்னுடைய திருவடித்தாமரைய அவ வந்து காமலவாய உபாசத்தை ஒரு சிறுதுளி காமத்திற்காக உபாசிக்கின்றார்களே எவர்கள் உன் மாயையினால வந்து மோகிச்சு மோகம் அடைந்து புத்தி கட்டு பவக்கடலையே தாண்டத்து தாண்டி வைக்கக்கூடிய தாண்டி வைக்கக்கூடிய ஒரு போத்த ஒரு ஒரு க படகு மாதிரி இருக்கக்கூடிய உன்னுடைய பாதாரவிந்த வந்து ஒரு சிறுதுளி காமத்திற்காக உபாசிக்கின்றார்களே சரி அவாதான் உபாசிக்கிறா நீ என்ன பண்ற இவரும் வந்து சும்மா இல்லையோ இல்லையோ அவர்களுக்கும் தேஷாம் அபி ஏ நிறையே ஏவர்கள் வந்து நரகத்துல கூட அவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு அவர்களுடைய காமானு காமங்களை ராசி கொடுக்கிறாய் நீ சகாம பாக்குறேன் அதனாலதான் சகாம பக்தான் ஸ்ரீதர சுவாமி அவதாரிக்க கொடுக்கிறார் இந்த ஸ்லோகத்துக்கு அவர்களுக்கு கூட அவர்களுடைய காமங்களை கூட நீ கொடுக்கிறாயே ஏன்னா கேக்கிறத வந்து பவக்கடலை தாண்டணும்னு கேட்கலாமோ இல்லையோ ஏன்னா திருவடி தாமரை அத கூட முக்கும் ததாத்திங்கிறார் அந்த மாதிரி வந்து பவ சிந்து துவத் பாதாரவிந்தம் காமலவாய உபாசதே இது என்னன்னு போய் சொல்றது அது வேற நீனும் நம் கொடுத்து விடுற கொடுத்த உடனே என்ன நினைச்சுக்கிறா சரி நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பாபம் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு புண்ணியத்தை பண்ணி நம்ம வந்து கேன்சல் அவுட் பண்ணிடலாமேன்னு நினைச்சுட்டு பகவான் எனக்கு அனுகிரகம் பண்றானே அப்படின்னு நினைச்சுக்கிறா சந்தோஷம்ங்கிறது புரிய மாட்டேங்கிறது மனுஷாளுக்கு ஏ மாயா தேதமேதாத் தொத் பாதாரவிந்தம் பவசிந்து போத்தம் உபாசதே காமலவா யேஷாம் ராசீஷ காமான் நிறையே பி ஏசியு